தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரபலமான நடிகர் தளபதி 65 படத்துக்காக ஒர்க் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஒரு பிரபலமான நடிகர் யாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி வெறியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை வித்தியாசமான முறையில் வெளியான தளபதி 65 படத்தோட அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி தளபதி 65 படமும் வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தளபதி ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, தளபதி 65 படத்தோட அறிவிப்பு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கன்ஸ்ல இருந்து புல்லட் தெரிக்கிற மாதிரியும் கார் சேசிங் வரைக்கும் அனிருத் பிஜிஎம்ல படு பயங்கரமா கொடுத்திருந்தாங்க. இதை பார்க்கும் போது தளபதி 65 படம் ஒரு பக்கா கமர்சியல் ஆக்சன் படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இது வரைக்கும் அனிருத் நெல்சன் கூட்டணியில வந்த சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் இருக்க படத்துல கண்டிப்பா ஒரு பிரபலமான நடிகர் லிரிசிஸ்டா இருப்பாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. ஆமா நண்பா, அவர் வேற யாரும் இல்ல, சிவகார்த்திகேயன் தான். இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா நெல்சனோட முதல் படமான கோலமாவு கோகிலா படத்துல ஒரு பாடல் வந்து எழுதியிருந்தாரு. அந்த ஒரு பாடல் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில தாறுமாறா ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இப்போ நெல்சனோட டாக்டர் படத்துல சிவகார்த்திகேயன் ஹீரோவா மட்டும் இல்லாம ஒரு பாடலும் எழுதியிருக்காரு. இந்த ஒரு பாட்டும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பயங்கரமான ரெக்கார்ட பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ நெல்சனோட ரெண்டு படத்திலுமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் பாடல் எழுதி கொடுத்திருக்காரு. அதை வச்சு பார்க்கும்போது தளபதியோட 65 படத்திலையும் சிவகார்த்திகேயனோட பங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் எழுதுற பாடல தளபதி பாடுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் பாத்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், தளபதி 65 படத்துல சிவகார்த்திகேயன் லிரிசிஸ்டா ஒர்க் பண்ண போறாரா இல்லையா அப்படிங்கறத. ஓகே நண்பா, இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட சூப்பரான அப்டேட்ல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை முடிச்சுக்கிறேன்.